மெராண்டி சூறாவளி எச்சரிக்கையினால் பல விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் எனவும் அந்த நாட்டின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் நேற்று புதன்கிழமை தாய்வானை மெராண்டி சூறாவளி மணிக்கு இருநூற்று இருபத்தேழு கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கியது இதனால் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு முப்பத்து எட்டு பேர் வரை காயமடைந்துள்ளார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இந்த சூறாவளியின் தாக்கத்தால் ஆறு இலட்சத்து ஐம்பது ஆயிரம் வரையான மக்கள் மின்சாரம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருப்பதோடு பாடசாலைகள் மற்றும் அரச அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தாய்வானை தாக்கிய சூறாவளியினால் மூன்று பேர் உயிரிழந்ததோடு முன்னூறு பேர் காயமடைந்திருந்தார்கள் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் தமது இல்லங்களை விட்டு வெளியேறி இருந்ததோடு சுமார் ஒரு லட்சத்து எண்பத்தி எண்ணூற்று முப்பது வீடுகளுக்கான மின்சாரமும் தடைப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது